அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா. என்ன தமிழ் இன்ஸ்பெக்டர் எப்போ சார் வருவாரு? இப்ப வந்துருவாருங்க. டீ எதுவும் சாப்பிடுறீங்களா? பேப்பர் எதுவும் படிக்கிறீங்களா? உங்க ஆந்தை கூட வந்திருக்கு. ஆமா, ஆந்தையோட ரெக்கையதான் அடிச்சு உடைச்சிட்டீங்களா? அப்புறம் என்னவா? நாங்க என்னங்க செய்யறது? எல்லாம் மேலிடத்து உத்தரவு. அவங்க சொல்றத நாங்க செய்யறோம். நாங்கெல்லாம் வெறும் அம்பு சார். ஆனா ரொம்ப மொக்கையான அம்பு சார். நானும் அம்புதான். என்ன ஏவனவரு பிரச்சனையை கலப்புவாரு. அப்ப இருக்கு இன்ஸ்பெக்டருக்கு. அவர் என்ன தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வரா? அதெல்லாம் பாலிடிக்ஸ். எல்லா விவரமும் ஐயா சொன்னாரு. உங்களை நல்லபடியா கவனிச்சுக்க சொல்லி எனக்கு உத்தரவு. டிஃபன் எதுவும் வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வர சொல்றேன். வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆ சார், உங்க செல்போனை கொடுங்க. ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு கொடுத்துறேன். போனை மட்டும் கேட்காதீங்க. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, செய்யறேன் சார். ஆ என்ன கேசவன், நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். ஒரு வேலையும் இல்லை. சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்குறேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பார்த்துட்டு வரேன். இப்போதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வனை அரெஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டு நாளாக ஸ்டேஷன்ல தான் இருக்காருன்னு சொன்னாரு. காரணம் என்னன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்க வேண்டியது தானே? கேட்டா எல்லாம் ஒரு நாடகம்னாரு. நான் அந்த டிவி ரிப்போர்ட்டர் சுப்புலட்சுமி கூட ஃபோன் பண்ணேன். அவங்களாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இது இல்லீகல் கஸ்டடி தான். வந்து கேட்டாலும் தமிழ் செல்வன நாங்க அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் அந்த சுப்புலட்சுமியும் சொல்லுச்சு. அதே சமயம் இப்ப அந்த சுப்புலட்சுமி ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்லையா? ஏன், விஐபி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? அட, உங்களுக்கு விஷயம் தெரியாது இல்ல, நம்ம கனகராஜ் எம்எல்ஏல அவரை இன்னைக்கு காலையில கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ், மனுஷர் தப்பிச்சுக்கிட்டாரு. அந்த கலவரத்துல சுப்புலட்சுமி அம்மா மாட்டிக்கிட்டு கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. கேசவா, தமிழ்நாட்டுல கனகராஜ கொலை பண்ற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? மணினே ஊரே பேசுது. ஆனா போலீஸ் மட்டும் தனிப்படை அமைச்சு புலன் விசாரணை பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க. அந்த தனிப்படையில நம்ம இன்ஸ்பெக்டரும் இருக்காரு. மணிதான் கனகராஜ கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பாருன்னு வதந்தி கூட இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஏன்னா போன மாசத்துல கொரட்டூர் பாலத்துக்கு கீழே ஒரு டெட் பாடி விழுந்து கிடந்துச்சு. ஜனங்க மணிதான் அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க. ஆனா நல்லா விசாரிச்சு பார்த்தது தான் தெரிஞ்சது, அவன் வயிற்று வலி தாங்காம கீழே விழுந்து செத்தான்னு. இதெல்லாம் வதந்தியா இருக்கும்யா. இல்ல தமிழ், மணி வேகமா ஓடினத யாரோ பார்த்ததா பேசிக்கிறாங்க. அந்த யாரோ யாருன்னு தெரியல கேசவா. ஆமா, மணியை வச்சு எம்எல்ஏ வெட்ட சொன்னது யாருன்னு தெரியுமா? வேற யாரா இருக்கு இன்ஸ்பெக்டர் சார்? நீங்க தான். எம்எல்ஏ கனகராஜ போட்டுத்தல்னா பை எலெக்ஷன் வரும், நல்லா சில்லறைய பார்க்கலான்னு கேசவன் கிட்ட சொன்னதுனால அவரும் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்ட தான் எல்லாம் பேசிக்கிறாங்களே. ஐயோ தமிழ், உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. உன்னை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு போறதுக்காக தான் கேசவன் வந்திருக்காரு. இப்ப இந்த மாதிரி நேரத்தில் பூசா நீ ஒரு பொருளையை கிளப்புற? உனக்கு வெளியில போகணுங்கிற ஐடியாவே இல்லையா? என்ன பண்ற இன்ஸ்பெக்டர் சார், சிஎம் சொன்னாருன்னு என்ன தூக்கி உள்ள வச்சிங்க, எங்க எடிட்டரை மிரட்டி மறுப்பு வாங்கிட்டீங்க. பெரிய அண்ணனும் ஒரு நாளைக்கு சிஎம் ஆகாமலா போயிடுவாரு. அப்போ இருக்கு உங்களுக்கெல்லாம். அதை அப்ப பாத்துக்கலாம். இந்த ஆட்சியில உன்னுடைய கதி அதோ கதிதான். ஆமா தமிழ், உன்னை ஆந்தையிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டதா நியூஸ் வந்திருக்கு, அது தெரியுமா உனக்கு? உன்னை யார் வேலைக்கு சேர்த்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும்ட்டு வாய் வார்த்தையா எல்லா பத்திரிகையிலையும் ரேடியோ சேனல்லையும் டிவிலையும் நியூஸ் சொல்லியாச்சு. ரொம்ப சந்தோஷம் இன்ஸ்பெக்டர் சார், வாழ்க ஜனநாயகம். அப்போ நான் போலாமா? இப்போ போயிடலாம், இன்னும் ஒன்று ரெண்டு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டா நீங்கள் கிளம்பிடலாம். ஹலோ சுப்பு, திஸ் இஸ் அர்ஜுன். இந்த வாரம் நீ ஆந்த மேகசினை பார்த்தியா? பார்க்கல, நான் என்ன எழுதியிருப்பாங்கன்னு தெரியும். அர்ஜுன் ரொம்ப நல்லவர். ஜூடி கார்பன் அமெரிக்காவில் ஒரு பொண்ணே இல்லை. எங்கள் ரிப்போர்ட்டர் தமிழ் செல்வனை வேலையை விட்டு தூக்கிட்டோம். மாநிலத்து முதல்வரும் மக்களும் நிற்கணும், இதுதானே? கரெக்ட் சுப்பு.
எப்படி நீ படிக்காம சொல்ற? தமிழ் செல்வன ரெண்டு நாள் ஆளியே காணோம். அவர் போன் ரெண்டு நாள் நாட் ரீச்சபிள். ஆபீஸ்க்கும் போகல, வீட்டுக்கும் போகல. போலீஸ் கிட்டயும் யாரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இதுக்கெல்லாம் ஒரே பதில் தான் இருக்கு. ஓ டியர் காட், என்னது அது? ஹி இஸ் இன் இல்லீகல் கஸ்டடி. ஆமா, அந்த தமிழ் செல்வன் வீட்ல யாருமே தேட மாட்டாங்களா? அவங்க அப்பா அம்மா கோவில்பட்டி பக்கத்துல டி சுப்லாபுரம்ங்கிற ஊர்ல இருக்காங்க. தமிழ்க்கு அவங்க அப்பா அம்மாக்கு டெய்லி ஃபோன் பண்ற பழக்கம்லாம் இல்ல. மாசம் மாசம் வீட்டுக்கு பணம் அனுப்புவாரு. ரெண்டு மூணு மாசம் பணம் வரலனா மட்டும்தான் அவங்க அப்பா அம்மா சென்னையில இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களுக்கு லெட்டர் போட்டு தமிழ் செல்வனை பாத்தியான்னு கேட்பாங்க. லக்கி காய். ஆமா சுப்பு, ஏன் உங்க டிவில ஒரு ஸ்டோரியை பண்ணக்கூடாது? நோ வே. தமிழ்நாட்டுல ஒவ்வொரு டிவியும் இன்னொரு டிவியோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க. பத்திரிகைகளும் அப்படிதான், ஒருத்தர் ஒருத்தர் நம்புறதும் இல்ல மதிக்கிறதும் இல்ல. வெரி குட். வாழ்க ஜனநாயகம், வாழ்க பத்திரிகை தர்மம். ஆமா, அந்த தமிழ் செல்வன் கதி தான் என்ன? அது அவன் விதி. அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவனுக்கு கிடைச்ச தண்டனைன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். யார் என்ன செய்ய முடியும்? நோ நோ நோ, திஸ் இஸ் ராங். நான் அவனை ரிலீஸ் பண்ண சொல்றேன். அது அதிகார துஷ்பிரயோகம். வாட்? யூ ஆர் மிஸ்யூசிங் தி பவர் யூ ஹேவ். தேர் இஸ் நோ அத்தாரிட்டி ஓவர் தி போலீஸ் அண்ட் தட் இஸ் தி லா. டு ஹெல் வித் யுவர் லா. குட். வெல்கம் டு டர்ட்டி பாலிடிக்ஸ் மிஸ்டர் அர்ஜுன். சுபு, நீ என்ன சொல்ல வரேனே புரியல. எப்போதெல்லாம் தர்மம் சோதனைக்குள்ளாகிறதோ அப்போதெல்லாம் நான் வருவேன். கிருஷ்ணர் இன்னொரு அர்ஜுனனுக்கு சொன்னது. குட் பை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.